Let's go to the very important person of this event. Yes, it's the chief guest of our day, Mr. Komal R.K. Anbarasan. Arikibi's family welcomes you, sir. To speak about him, he's a very dedicated media consultant, social activist, and a writer. His intelligence of being a writer was first shown in IF College itself. He published his very first book at that young age, and now he has 18 books under his name, each discussing about politics, history, sociology, and the psychology of life. All of the words he used leaves people spellbound to everything he has written. He captures inexplicable emotions and delivers them the most beautiful way possible. At the beginning of his life, he started by publishing magazines, and now he is titled as youngest CEO in the Indian television channel. Now, I invite our chief guest to give his speech. The Aragana Kale Purday, Innum Aragaki Kundu, Online Ile, Irkara, Athani Verkum, Nanjan the Vanakate, Telvit Kurkai. India Vidale Poratale, Pangir Padar Kumbaha, Tanambarikavil. காந்தியடிகள் இந்தியாவிற்கு வர நினைத்த போது அவர் முதல் முதலில் பார்க்க விரும்பிய ஊர் தில்லையாடி. அந்த தில்லையாடிக்கு செல்வதற்காக சென்னையில் கப்பலில் வந்து இறங்கி சென்னையிலிருந்து ரயிலிலே வந்து அவர் இறங்கிய முதல் ரயில்வே நிலையம் மாயூரம் ஜங்ஷன். இறங்கிய போது மகாத்மா காந்தி நம்முடைய மண்ணை தொட்டு கும்பிட்டு வணங்கி அதற்கு பிறகே வண்டியில் ஏறினார். அப்படி ஒரு பாரம்பரிய சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் மிகுந்த மயிலாடுதுறை மண்ணில் நின்று உங்கள் அனைவருக்கும் 74வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது இகேபிஎஸ் இந்த பள்ளியில் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்று இதற்காக தங்களுடைய உடல் உயிர் பொருள் என எல்லாவற்றையும் இழந்து பெரும் தியாகங்களை புரிந்த அதிலும் இந்த மண்ணிலே இந்த மாயூரம் மண்ணிலே நாராயணசாமி நாயுடு பாலசுப்பிரமணிய பிள்ளை நடேசன் கோரைநாடு அஜீஸ் ரஹீம் இப்படி நூற்றுக்கணக்கான தியாகிகள் கண்ணீரும் செந்நீரும் சிந்தி நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த இந்த தியாகிகளை எல்லாம் இந்த நேரத்திலே நன்றியோடு நாம் அனைவரும் சேர்ந்து வணங்கிட வேண்டும் போற்றிட வேண்டும் நினைவு கூர்ந்திட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த இந்த விழா இந்த ஒரு ஊரடங்கு நேரத்தில் அரசு விதிகளின்படி வெகு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற இகேபிஎஸ் பள்ளி நிர்வாகி நண்பர் திரு ஏடிஎஸ் கோபி ஆசிரியர்கள் முதல்வர் மாணவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன். இங்கே இந்த இந்த சுதந்திர தின விழாவிற்கு தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்து பேசிய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய அண்ணன் திரு ஏடிஎஸ் அவர்கள் அவர்களுக்கும் ஏடிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஒருவர்பால் மற்றொருவருக்கு உண்டு. அதற்கு நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதில்லை, தொலைபேசியில் கூட பேசுவதில்லை, ஆனாலும் எப்போ ஒரு முறை பேசுகிறோம் சந்திக்கிறோம். ஆனாலும் ஒருவர் பால் ஒருவர் மிகுந்த அன்பும் நட்பும் மதிப்பும் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மூன்று காரணம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு. அண்ணன் ஏடிஎஸ் என்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு மயிலாடுதுறையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அதற்கு அவருடைய அடிப்படை உழைப்பு தான் காரணம். அத்தனை உழைப்பு ஒரு கல்லூரி கல்வி
பள்ளி கல்வி இவற்றை தாம் சரியாக பெற முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்கு பிறகு இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியை தலைமை தாங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் ஏடிஎஸ் அவர்கள், அவர்களுடைய அழைப்பின் பேர் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த சுதந்திர தினத்திலே உங்கள் அனைவரோடும் அளவலாவி மகிழ்வதை ஒரு பெரும் பேராக நான் கருதுகிறேன். ஏனால் உழைப்புக்கான வலிமை, ரியல் ஹீரோக்கள் என்று நாம் பார்க்கிற சினிமாக்களில் பார்க்கிறவர்கள் ரியல் ஹீரோக்கள் அல்ல. இங்கே இருக்கிற மாணவ தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் ஏடிஎஸ் போன்ற உழைப்பால் உயர்ந்தவர்களை, மிக சாதாரண நிலையிலிருந்து என்னாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நிற்பவர்களைத்தான் நீங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அப்படி இந்த விழாவிலே என்னோடு பங்கேற்றிருந்த சுதந்திர தின விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கிற அன்பு சகோதரர் ஆடிட்டர் குரு சம்பத் அவர்கள், அப்படி ஒரு நம் கண் முன்னால் இருக்கிற ஒரு ரியல் ஹீரோக்களில் அவரும் ஒருவர். ஏனெனில் ஒரு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து கல்வியால் எத்தனை பெரிய உயரங்களுக்கு, மாற்றத்திற்கு வித்திட முடியும், உயரங்களுக்கு செல்ல முடியும். கல்வி சரியாக இருந்து விட்டால் எவ்வளவு பெரிய உயரங்களுக்கு ஒருவர் செல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார். நாளைக்கு இந்த தேச ஒட்டுமொத்த தேசத்தின் தேசமும் கூர்ந்து நோக்குகிற அளவிற்கு மிகப்பெரிய உயரம் அவருக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. அதே போலவே இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு சென்னையிலே தமிழ்நாடு அரசின் டாக்டர் அப்துல் கலாம் விருது பெற்ற நம்முடைய இந்த டெல்டா பகுதியினுடைய மைந்தர் அன்பு சகோதரர் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராமங்களிலே அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு 100% கல்வி உதவித்தொகையோடு அவர்களுக்கான உயர்கல்வியை கடந்த பல ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கிற ஆனந்தம் அமைப்பை உருவாக்கியவர், தொடர்ந்து உயர்கல்விக்காக கல்வி பணிகளுக்காக அவர் ஆற்றி வருகிற பணிகளுக்காக கலாம் அவர்கள் கனவு கண்ட 2020 அவர் பெயராலான விருதை தமிழக அரசு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. இவர்களெல்லாம் நம் கண் முன்னால் இருக்கிற இவர்களை போன்றவர்கள் தான் ரியல் ஹீரோக்கள், உண்மையான கதாநாயகர்கள். இவர்களைத்தான் நாம் கொண்டாட வேண்டும், இவர்களைத்தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க இன்றைக்கு எங்களுடைய காலத்திலே காலையிலே எழுந்து குளித்து முழு தலையில நல்ல எண்ணெயை தீவி தடவி வழிச்சு சீவிக்கிட்டு ஒரு 5-6 ஆரஞ்சு முட்டாய்க்காக நாங்க சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் செல்வோம். ஆனால் உங்கள் காலம் அப்படி அல்ல. இப்ப நீங்க எத்தனை பேர் வீட்டுல இத நேரா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பை காலம் வேகமாக, இந்த அருமையாக பட்டிமன்றம் நடத்திய லோகேஷ் தம்பி லோகேஷ் போன்ற அந்த அவங்க குழுவினர் வந்து ரொம்ப அற்புதமா அதை பத்தி ரொம்ப சுதந்திரமா விவாதித்தார்கள். அந்த தலைப்பு நல்லா இருந்தது. அவர்கள் எடுத்துக்கொண்டது, அவர்கள் பேசிய விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்ப இந்த வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்கு. நிறைய இப்ப நீங்களும் எதிர்பார்க்கவில்லை, நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. காலம் வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு வாய்ப்புகளை, எந்த பிரச்சனைக்கும் இன்னொரு வாய்ப்பை உருவாக்கியபடியே சென்று கொண்டிருக்கிறது. அதனால எங்களோட காலத்துல விட நீங்க எல்லாரும் நிறைய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்வதை போல எங்களை விட நீங்கள் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு புதிதாக நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதோ இல்ல அறிவுரை கூறுவதோ தேவை இருக்காது. அதிலும் இகேபிஎஸ் மாதிரியான ஒரு கல்வியை தாண்டி பொது தளத்திலே மாணவர்களை தயார்படுத்துகிற குடியரசுத் தலைவர், கவர்னர் வரையிலான விருதுகளை, அவங்களை சந்திப்புகளை, வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற ஒரு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு புதிதாக பெரிய அறிவுரைகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஆனாலும் உங்களுடைய வயதை கடந்து வந்தவன் என்கிற முறையிலே உங்கள் எல்லாரும் மீதும், இந்த மக்கள் மீது, இந்த ஊர் மீது, இந்த மண் மீது மிகுந்த பற்றும் அக்கறையும் கொண்டவன் என்கிற முறையிலே உங்களிடம் சில செய்திகளை மற்றும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப நம்ம சுதந்திரம்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும். யாரும் நம்மளை தடுக்க கூடாது.
எந்த கேள்வியும் யாரும் கேட்கக்கூடாது, பெற்றோர்களும் கேட்கக்கூடாது, ஆசிரியர்களும் கேட்கக்கூடாது, மாணவர்களும் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம யார் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இப்ப இத மாதிரியான எந்த தலையும் இல்லாமல் எல்லாவற்றையும் எந்த கேள்வியும் இல்லாமல் எதை நாம் நினைக்கிறோமோ எது நமது விருப்பமோ அதை மட்டும் செய்வதற்கு பெயர் சுதந்திரமா? எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு விவசாயிக்கு கடவுள் மீது கடும் கோபம். நான் எனக்கு தேவைப்படுகிற பொழுது நீ மழையை கொடுக்க மாட்டேங்கிற, பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு அப்ப வந்து காத்தடிச்சு எல்லாத்தையும் சாய வைக்கிற, எனக்கு எப்ப தேவையோ அப்ப வெயில் கொடுக்க மாட்டேங்கிற, இது என்ன கடவுளே? நீ என்ன எந்த வகையிலும் சுதந்திரமா எனக்கு தெரிந்த தொழிலை விவசாயத்தை எனக்கு தெரிந்தவற்றை நான் சரியாக பார்த்து திட்டமிட்டு சரியாக செய்து அதிலே நான் வெற்றி பெறுவதற்கு அதிலே நான் அந்த பலனை ஈட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிற, இது ரொம்ப மோசம், நீ ரொம்ப மோசம் கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப திடீர்னு கடவுள் அவர்கிட்ட என்ன உனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் நான் நினைச்சபடி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னோட கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா நான் ரொம்ப சிறப்பா வருவேன், என்ன நிறைய ஈல்டிங் எடுப்பேன், நிறைய அறுவடை பார்ப்பேன், நான் நினைச்ச தானியங்களை விதைச்சு அறுத்தெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அப்படியா, சரி அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வரணும், இந்த பருவத்துல நீ என்ன நினைக்கிறியோ அது வந்து காத்து மழை வெயில் எல்லாம் நீ சொல்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்துட்றாரு. அப்போ அவரு விவசாயி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அந்த அந்த பருவத்திற்கான அந்த சீசனுக்கான பணிகளை தொடங்குறாரு. ரொம்ப சீக்கிரமா அந்த பணிகள் தொடங்குறப்போ